அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் உண்மையாய் வேண்டுகிறேன். வணக்கம். என்னப்பா சொல்ற? பின்ன என்னமா? எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா, தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க, இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும்தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற, என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யற, பகல்ல காலேஜுக்கு போற, இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்தமிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல, காலேஜுக்கு டைம் ஆச்சு, உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னமா, ஒரு வரைக்கும் ஆளா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டுமா?
Happy news! இன்னைக்கு நமக்கு first class எடுக்கிற professor காலேஜுக்கு leave. So, நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏனா மாப்ள, எல்லாரும் ஜாலியா இருக்கோம். நீ மட்டும் ஏன்டா சோமா உட்கார்ந்துட்டு இருக்கற? ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம் வாடா. போடா, சும்மாடா டேய். ஏன்பா லட்சியவாதி? உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும். இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம்லாம் இருக்குப்பா என்னங்கடா மாப்பிள்ளை நான் சொல்ல போறேன் கேட்டுக்க ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா அந்த பாட்டுல நான் பாட போறேன் கேட்டுக்க ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா எழுந்து நின்னு ஆடுறேன் ஏக தாளம் போடுறேன் எக்கச்சக்கம் சொல்ல போகிறேன் நான் எழுந்து நின்னு
நின்னு ஆடுறேன், ஏக தாளம் போடுறேன், எக்க சக்கம் சொல்ல போகிறேன். ஜினுக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா, ஜினுக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. அட மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. என்ன சொல்றாங்களோ அதான் நாம செஞ்சு ஆகணும், இல்லன்னா பொழைக்க முடியாதுப்பா. பொழைக்கணுங்கிறதுக்காக பொய்யை சொல்றீங்களா விஜய்?
கவர்மெண்ட் எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்று போயிடும், பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ண வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலை பாரு. போ ராஜா. மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்ட பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன், வாட்டத்தை கைட்டிடுவேன். அசிங்கமாயிடும், ஜாக்கிரத. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையாச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். குட் ஈவினிங் சார். ஹலோ. ஹலோ சார். என்ன எம்எல்ஏ கால விழுந்துகிட்டு என்ன? இதெல்லாம் சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க சார். அக்கௌண்ட்ஸ் என்னையாது ராண்டி? அது இல்லையா கணக்கு? போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவரு கணக்கு அவரு கேட்காம உங்க அப்பனா கேப்பா? இப்பெல்லாம் திடீர் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சு கொடுவா. ஆமா, மாமூல் எல்லாம் ஒழுங்கா குடுக்கறல்ல. கீழ இருந்து கீழே வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்ன எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? முத்து சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்கினதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடு காலையும் அனுப்பிச்சிடறானுங்க, ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சோ பசங்க. வெளியே என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிபடுது? மந்திரியா அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னய்யா மந்திரியானவன எங்களால மறந்துட்டல்ல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு மேத்தா? என்னை எதுக்காக கூட்டனுச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளை 6 மாசம் உபயோகிச்சு இது ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை, ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன்ஸ். அவங்களை பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன், என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி, பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். என் மாமன். என்னம்மா நீங்க இருக்கிற, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன் போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? ரெண்டு பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தாண்டா. எவ்வளவு திமிர் இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்லுவான். ச்சே, ஷேம் டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன் பீத்திக்கிற ஒண்ணு கிழிக்க முடியல. தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்ன வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே.
எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறே அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டுல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார், நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இட்லி கொண்டப்பா. சார் உங்களுக்கு ஒரு டீ. ஒரு டீ போடுவா. நண்பா, அது இருக்க மாதிரி கருப்பு சட்டை அவன் தான். எங்க அருண் மேத்த பிள்ளை கிட்ட விளையாடுற? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க, என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடிபடணும். அதுல முதல் அடி ஏடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அடிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீ ஏன் பலி ஆயிட்டா? கடைசியில எனக்கு வெறும் பெருமை தான் அமைஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம், ஆனா புரட்சி இருந்த வேலையும் போயிடுச்சு, இனிமே என்ன செய்ய போறேன்? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா, கவலைப்படாதீங்க. பிரியா, என்னாச்சு? என்னடி ஆச்சு? கண்ணு தூசி வைக்கிறது, யாராவது ஊதி விட்டா சரியா போடும். ஊதி விடணுமா? ஏய் கமலா, இங்க வாயே. ஐயோ, கமலா கூப்பிடாத, அவ குண்டு, அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா, வாயே. உமா கூப்பிடாத, அவ ஒல்லி, அவ ஊதுனா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய் இத பாரு, இந்த லொல்லு தானே வாணான்றது. ஏய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்ட் கண்ணல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்ன ஊத முடியாது, படி. ஆ பாட்டா, என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்கார் படிச்சிட்டு இருந்தமா, இந்த பிரியா இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போய்டும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். டேய், இவ இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான். ஆண்டி பிரியா, என்னங்கடா வந்துட்டியா? நடந்த மேட்டர் அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா, இவ என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா, எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்து பிடிச்சு இச்சின்னு அவனு குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அடி கருப்பாக, என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லனா உன் காதை தண்ணியே எடுத்துருவேன். ஆண்டி, ஆண்டி என்ன சொன்னதெல்லாம் போய் ஆண்டி, நான் தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். புரிஞ்சிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சிட்டேன்டா. டேய், அவளை விடுறப்பா, உன் காதை விடுடா. ஏய் அம்மா, எல்லாம் உன்னால வந்துடா. என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல? இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால நின்னு தவ இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கொலைச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன், இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற.
இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ ஆர் கிரேட் யா. உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். நாடலாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம். கண்களின் பார்வையோ காமனின் சீதனம். நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் கிராஸ் பண்ண மாட்டேன். அநியாயமா இருந்தா
அடியால் அண்ட்னா கூட கைமா கைமா பண்ணிடுவேன் ஜாக்கிரத. என்னடா இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், இவன் என்ன பண்ணலாம்? பேசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி? இங்க விஜயங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி டிஎம்என் 6040 ஆட்டோ நீ ஓட்டினியா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறேன், அதுக்கு என்னப்போ? இங்க வா, நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன். நேத்து ராத்திரி ஓட்டினியாமே? ஆமா. நேத்து ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்டுல வந்திருக்க. ஆமா வந்தேன். அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஜிஎன் செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டினாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷோ, இடக்கு மடக்கான கேள்வி இது. ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொன்னிருக்கற. அப்புறம் ஏய், கதையா சொல்றேன். குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்கற. இந்த பொய் கேஸ் எம்எல் போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க? ஏய், ஜேசனுக்கு வா, எவன் சொல்றேன். விஜய், நீங்க கவலைப்படாதீங்க ஆட்டி, நாங்க பாத்துக்கறோம். உன் பேர் என்ன? விஜய். அப்பா பேரு? எங்க அம்மா பேரு மகாலட்சுமி. உங்க அப்பன் பேர் என்னடா? எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா. என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கற? அப்ப இல்லாம பிறந்தியா? நீ அப்ப இல்லாம பிறந்தியா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன, கடவுள் நினைப்பா? யூ ஆர் எ பப்ளிக் சர்வன்ட், அண்டர்ஸ்டாண்ட்? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்காரன், ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன், ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவேன், ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன். இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. டேய், இவன உள்ள வரான் சார். கோர்ட்ல பாக்கலாம்டா. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது, உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள், ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை, உங்ககிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ. அங்கிள், நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதீமா, 7 சின்ன ஃபிளாட் வாங்கிருக்கேன். என்ன அப்புறம்? என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கிருக்கேன். அப்புறம்? 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? இல்ல கிண்டலா, ஏது பணம், எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இத விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் இடக்க முடக்கானவன், எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா, இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது. எஸ் ப்ரூசி. நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க, இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க, பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பண்ணு வாங்கிட்டு வரலாம்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் பின்னாடியே வந்திருக்கா, அத நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மானு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவிய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ க்வெஸ்சன்ஸ் யுவர் ஹானர். முருகன், முருகன், முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தாள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க, பெரிய மாருதி கார் நினைப்பு, அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க, என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க, அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே ஐடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். எனி க்வெஸ்சன்ஸ்? நோ யுவர் ஹானர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்படுற இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும்
எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் ராத்திரி நேரத்திலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறதையும் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன், ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார், ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறதே வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம், அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா வந்தேன். தேங்க்யூ. யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனதை குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். உங்களுக்கு யார வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்டல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர், நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹீஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க, அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. புட்டகனா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட் குஜால கட்ட போகுது. குஜால அண்ணா? இந்த கில்பா மேட்டர் எல்லாம் உனக்கு புரியாது, ஆர்குமெண்ட் கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி குவெஸ்டியனா இருக்கு? நான் என்ன போர்ட் ஃபார்ம் பாஸ் பண்ணா பிபியா இருக்கேன்? கேக்குறதுக்கு மட்டும் பதில், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏபிஎல் கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலன்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதுதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் தான், மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்க. இல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞன கொலைகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க, ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க, ஒரு நிரபராதிய குற்றவாளியர் வாதாடி இருக்க மாட்டீங்க, அதையும் உங்க கண்ணால பார்த்தேன் அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. சோ உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம், உண்மைக்கு சம்மதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே, நீங்க ஏமாத்த முடியாது. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட், அன்னன்னைக்கு கொள்ளுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க? அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க, உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்லை, உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கைய நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் புடிச்சு அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய். ஒரு இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல, அவன் நிரபராதி. ஒரு ஆளர், அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க, அதுக்காக
थैंक यू मिस्टर சங்கநாதன் உங்களுக்கு மனசாட்சி இருக்கு யுவர் ஆனர் இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொலை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை தாலி அறுப்பு கற்பழிப்பு இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும் அரசியல்வாதிகளோட அதிகாரமும் சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் யார் காரணம் அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன் நான் காரணம் சட்டம் படித்து இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம் சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்துட்டு இருக்காங்க நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கிரிமினல் என்கரேஜ் பண்றேன் அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலிய வீசுறான் நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளைய அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன் தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ள அடிக்கிறான் நானும்ர்த்தேன் அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன் அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான் நான் அவங்க கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையையும் அடமானம் வைக்கிறேன் இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறது இல்ல எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறது இல்ல எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறது இல்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தாம் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம் அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்க தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன் ஆமா விஜய் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா பேரை கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதானே ஏன் வேஸ்ட் டென்ஷன் ஆகுற எனக்கு அதான புரியல எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம் ஏதாவது காரணம் இருக்காடா ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு விஜய் மிஸ்டர் மேத்தா அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுற எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது குடிசையில பிறந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்சப்பார் அந்த தூங்குற குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுகிட்டு இருந்தோமே அத நாங்க மறக்கல நீ மறந்துட்ட ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மா நீயும் தெரு தெருவா வித்து பழச்சுக்கிட்டு இருந்தீங்களே அந்த வாழ்க்கைய நாங்க மறக்கல நீ மறந்துட்ட நிறுத்துற பழச மறக்க தெரிஞ்சவன் தாண்டா வாழ தெரிஞ்சவன் அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்ல இதுல எதுக்கு இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க என்னடா பயமுறுத்துறியா எஸ் உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும் இல்லன்னா அசிங்கம் ஆயிடும் என்னடா செய்வேன்
நான் அஞ்சு வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்சேன் பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன் பத்து வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்சேன் பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு வயசு பதினெட்டு இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார் கணக்கெல்லாம் சரியா வரும் ஒரே மக ஆச்சரியமா இருக்க அப்போ அருண் மேத்தா அம்பிகா இதான் என் வீடு முதல் தடவை வரல எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கு அவன் தான் என் மாமன் மேல வா லட்சுமி லட்சுமி மேல வா என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் வேண்டாம்ப்பா உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை என்கிட்ட கொடுங்க வேண்டாம் விஜய் ஏற்கனவே நான் தான் தூண்டி விட்டுட்டு சொல்றாங்க நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும் நான் சொல்றத கேளு கொடுங்கம்மா ஷாம்பெயின் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார் என்ன கேட்டா அம்பி ஓபன் பண்ணலாமா பையன சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்க குப்பை தொட்டில கடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது மரியாதையா வெளியே போயிடு இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது மேத்தா கடைசியா ஒன்று சொல்றேன் இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது வரவிட மாட்டேன் வெளியே போயிடு இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல இது எங்க அம்மாவுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா நான் எதிர்பார்த்ததுதான் இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க புறப்படுமா விஜய் அதான் மகன் சொல்லிட்டானே ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம் போட ரெண்டு பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க சொல்லுமா இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா நிலே நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம் கழட்டி கூடாத ஐயோ நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க தயவு செஞ்சு அத கேட்காதீங்க எப்ப எங்க அம்மா கழுத்துல கட்டின தாலி அறுத்தியோ அப்பவே நம்மள சொல்லிருப்பேன் இத பார் எந்த கையால தாலி அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன் அதையும் நான் பார்க்க தான் போறேன் விஜய் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மானம் உள்ள இந்த மகனும் நீ செஞ்சுதான் செஞ்சிருப்பா ஆனா ஒண்ணுடா அவனை சும்மா விடக்கூடாது சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு அவனை கோட்ட நிக்க வைக்கிறோம் அவனோட குடும்பங்களையும் கோல்மகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம் உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம் அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்து காசப்படுறதுக்கு தானே பிச்சைக்காரனா நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு அதான் வரல அப்படியா சரி வா டாய்லெட் போயிட்டு போலாம் ஐய் மச்சி ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு ரொம்ப நாளா நம்ம மட்டும் விளையாடிட்டு இருக்கா இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன் வேடிக்கை பாரு Oh, my God.
கிண்டல் கை வச்சானா சங்கீதா என்ன நடந்தது சார் நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன். உன் சொந்த ஊர் சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்கேன். எங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல சி இது பங்கு மார்க்கெட்ல 2000 3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து குடிக்கும் போது தான் கணக்கு தெரியுங்கறீங்களா? அட பிடிக்கும் போது பாத்துலயா? எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்க திவாலாகம் தான் சரி. திவாலனா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு. அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க்ல சுத்தணும்? என்னலே இந்த அல்டாப் கொண்டும் குறைச்சல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன் ரைட் பாக்கெட்ல போலீஸ் லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல அது ஒண்ணுதான் நீங்க செய்யல கேவலம் அண்ணாடங்காச்சு பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல அப்புறம் எங்க ரியாக்ஷன் பயத்திரச்சோட வந்திருக்கு பேசாம சும்மா இருங்க ஐயோ சட்டசபையிலயும் சும்மா இருக்கேன் இங்கேயும் சும்மா இருக்கேன்னா எப்படிப்பா அங்க பேசினா உங்க சீட்டு கிழிஞ்சிருமே அது தெரிஞ்சதுனாலதான் கால மடாருன்னு விழுந்துட்டேன் அடச்சே வெக்கமா இல்ல உங்களுக்கு மந்திரியிலே விழுந்து கிடக்கானுங்க ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ எனக்கு எதுக்கு அந்த வம்பு ஐயோ நேத்து என்ன நடந்து தெரியுமா அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சிட்டான் அத்தனை பேர் முன்னாடி நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன் இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் ஓ நான் எம்எல்ஏ ஆச்சே நான் பள்ளி கொடுத்துக்கே போனது இல்ல மிஸ்டர் அருண்மேதா வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம் மிஸ்டர் அருண்மேதா நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான் காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான் அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா பேசாம காலேஜ் வாங்கிருங்க என்ன யோசிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா எவன் செத்தா நமக்கு என்ன பேசாம காலேஜ் வாங்கிருங்க மூட்டு பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டு வச்ச கதையா இருக்க கூடாது போன் போடு மூட்டு பூச்சி மருந்து கம்பெனிக்க காலேஜ் பிரின்சிபல் பெரிய மூட்டு பூச்சியாச்சே விஜய் உன்னை இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு வேணும் அவசியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு ரொம்ப அவசியம் என் எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாதீங்க லுக் நான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபால் ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு நீக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு ஐ காட் ஃபுல் பவர் அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் ஓகே அப்போ எங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றத நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க மாணவர் விஜயை மீண்டும் சேர்க்க வேண்டும் மாணவர் விஜயை மீண்டும் சேர்க்க வேண்டும் மாணவர் ஒற்றுமை வாழ்க வாழ்க மாணவர் ஒற்றுமை வாழ்க வாழ்க போராடுவோம் போராடுவோம் வெற்றி வரை போராடுவோம் கைகூலி பிரின்சிபல் ஒழியே ஒழியே கவுண்ட் டவுன் பிரின்சிபல் கவுண்ட் டவுன் மாணவர் விஜயை மீண்டும் சேர்க்க வேண்டும் நாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ப்ரொஃபசர் வந்திருக்கேன் வழி விடுங்கப்ப நோ சார் யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது ஏங்கறேன் எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது இது என்ன நீதிமன்றமா நீதி கிடைக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா வேணாம் சார் இயக்கத்தை பார்த்து கேட்டுரும் என்ன கேட்ட போற என்ன கேட்ட போறாங்க பாடத்தை சந்தேகம் கேப்ப எனக்கு தெரிஞ்சதா சொல்றதுக்கு எனக்கு தெரியாத அடம்பிடிக்காதீங்கப்பா வழிய விடுங்க மாணவர்கள் எல்லாம் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் நீங்க மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறீங்க அதானே நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதை அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் இடியே அவன் ஒருத்தனுக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையை பழக்கி போறீங்களா அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார் அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்தான சாவுமே தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படியா வெரி குட் உங்க இஷ்டம் இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி விஜய காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன் வழி விடுங்க சார் ஏன் சார் விஜய் டிஸ்மிஸ் பண்ணீங்க அவசியம் காரணத்தை சொல்லணுமா ஆமா சொல்லலனா என்னடா பண்ண உள்ள போக முடியாது யூ ஆர் ஸ்டில் டை ஹே சே ஃபேக் டை நான் அவன தடுக்கறேன் இவர் மட்டும் அவன கை நீட்டி அடிக்கலாமா பிளட் ஹெல் அவர் நாகரிகம் எல்லாம் நடந்துட்டாலோ நாம கொஞ்சம் பண்போட தான் நடந்துக்கணும் சார்
நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல் கைய ஓங்கிட்டீங்க, திருப்பி நாங்களும் கைய ஓங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க, போலீஸ் வருவாங்க, எங்களை பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடைக்கிறலான்னு கனவு காணாதீங்க. மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார், அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஜாக்கிரத. ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். எங்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும். எங்க கிட்ட விளையாடாதீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கங்க. இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது, அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க. விஜய டிஸ்மிஸ் பண்ணியா? ஆமா, அதுக்கு என்ன? காலித்தனம், பிரின்சிபால் தாக்கப்பட்டார், கல்லூரி பொருட்கள் எரிப்பு. சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார். இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காளிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்கிறார். என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. பிரின்சிபால் அடிச்சது ராக்கி, காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி, ஆனா நான் தான் செஞ்சேன்னு உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க. தம்பி, நான் சொல்றது கேளு. என்ன சார் கேக்குறது? இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா? இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார். உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல, மனசாட்சி இல்ல? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்கேன். சாரி சார், நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். நீங்க எழுதுறேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். ஆனா ஒண்ணு, இந்த நியூஸ படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நடப்பாங்க, இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? இல்ல திரு திருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது தான். பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி. அந்த போராட்டம் யாரை எதிர்த்து? பணம், பதவி, அதிகாரம், அராஜகம், இது எல்லாத்தையும் எதிர்த்து நாட்டுல நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சுல ஏறணும். ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா. அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும் போது உங்களை பல பேர் கை போலாம், காணு போலாம், ஏன் சில உயிர்களை போலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார்? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக உயிரே கொடுக்க நான் தயார். நானும் தயார், நானும் தயார், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார். காலேஜ் பசங்கனால கானா பாட்டு பாடுறவனுங்க, காலேஜ் கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம். குட், தேங்க்யூ சார். சார், நம்ம பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு. மாணவர்கள் பேரில் நாச வேலை, விஜய் மீது வீண் பழி, எப்படி நம்ம ஹெட்லைன்ஸ்? அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல், கல்லூரி முதல்வரை தாக்கி, கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு, அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்றே சுமத்தியுள்ளனர். இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு
நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளை தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நாளை தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக், மாணவர் தொடர் போராட்டம். இன்று மூன்றாவது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது. விஜய், என்கொயரிக்கு டிபி வந்திருக்கா? குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வெரி குட், அப்ப வாங்க உள்ள போலாம். சாரி சார், உள்ள ஒருத்தர் கூட அடியெடுத்து வைக்க மாட்டோம். எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது. பாத்தீங்களா சார், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. சார், ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் நான் தடவை கேட்டுட்டேன், பதில் கிடைக்கல. அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார். உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க. இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல, எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இதுதான் இருக்கு. ஒரு நல்ல மாணவனே காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதால விசாரணை வெளியே தான் நடக்கணும். இங்கயா, இந்த நடு ரோட்லயா? எப்படிமா? பொறுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோர்ட்டா மாத்தி காட்டுறோம். ஐசக், டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்துடா. டேய் மாப்ள, காலேஜுக்கு டிபி வந்திருக்காரா? என்கொயரி கேட்லயே நடக்குது. எங்க நடந்தா என்ன? அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு? ஏய், ஒண்ணும் நடக்காது. ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்கார்ல. சரி வா, என்னதான் நடக்குது போய் பாப்போம். விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்கார். ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார், அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட். யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். நான் இல்லாதவன் சார், ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வயிற்றுல அடிச்சான். பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்னை அடிச்சு காயப்படுத்தினான். போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய் கேஸ் வேற போட்டு என்ன லாக்அப்ல தள்ளினான். காலி பசங்களை அனுப்பி என்னை கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான். முடியல, அவனால எதுலையுமே ஜெயிக்க முடியல. அதனால என் படிப்புக்கு வளவக்க பார்த்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், அவனை விட்டு பிரின்சிபாலுக்கு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான், பெட்டி நிறைய பணம். உடனே நான் ரவுடி ஆயிட்டேன். இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அவ ஒரு பொம்பளை பொறுத்தி, அவ காலேஜுக்கு படிக்க வரல. எங்களை மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா, சொல்லவே வெக்கமா இருக்கு சார். லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள பூந்து என்ன நாசிக்க பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் சாட்சி. இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார். இத கேக்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன். ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, பிரின்சிபால் வீட்டுக்கு போறது, அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது, காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார், அதையெல்லாம் நாங்க செய்யல. நான் எப்படிப்பா நம்புறது? அப்ப சொல்லு, பிரின்சிபால் அடிச்சது யாரு? காலேஜ்ல தீ வச்சது யாரு? இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் உண்மையெல்லாம்? மிஸ்டர் ராஜசேகர், மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? அசிங்கமா இல்ல? சாரி சார். உடனே விஜய் காலேஜ்ல சேர்த்துக்கோங்க. மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க. இல்ல சார், எங்க போராட்டம் விஜய் காலேஜில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொறுக்க பைய ராக்கி உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை. ஓகே, உங்க விருப்பப்படியே செய்யறேன். சாரி மிஸ்டர் ராஜசேகர், உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன். இப்போ சாதாரண டிபி பிரின்சிபாலையும் ராக்கியையும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விடு, அவர் வேலை போனாலும் பரவாயில்ல. ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. மந்திரி,
இப்ப என்னைய பண்ண போற என்ன என்னைய பண்ண சொல்றீங்க நீ ஒன்னு செய்ய வேணாம் நீ நேரா கோட்டைக்கு போற செய்ய வேண்டியதை செய்ற அந்த டிபிஐய வேலைய விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பிங்க வர தூக்குறதா என்னங்க விவரம் கட்டதரமா பேசுறீங்க நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பார்க்கற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன் இந்த நிலமையில டிபி இல்ல அவங்க பியூன கூட தூக்க முடியாது மேதா சார் இவர் சொன்னதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத அங்க விழுந்தா விழுந்ததுதான் எந்திரிக்கிறதே இல்ல சும்மா ஆளு கால் பேசிட்டு இருக்காதீங்க இனிமே உங்க யாரை நம்பி பிரயோஜனம் இல்ல இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன் நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம் சீ யூ பை TMN 9090 பாத்தியா உன்னை தூக்கிட்டு வந்ததை எவனாவது பார்த்திருந்தா கூட கார் நம்பர் TMN 9090 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான் எப்படி என் வேலை நான் எதுலயுமே கொஞ்சம் இடக்க முடக்கானவன் மாமா வேலைனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு அடி இன்னைக்கு மாமா வேலை செஞ்சுதாண்டி பல பேர் பெரிய பெரிய பதவியில இருக்கு அன்னைக்கு காலேஜ் எனக்கு வரல என்ன பத்தி என்ன சொன்ன பொம்பளை பொறுக்கன்னு சொன்னல அதான் நான் பொறுக்கி எடுத்துட்டு சொன்னேன் எங்க போயிட்டு போற ரூம் விட்டு கொஞ்ச நேரம் டைம் தரேன் இல்லனா கதவை உடைக்க வேண்டியதா என்னடா சொல்ற ஆமாண்டா இந்த தெரு வரைக்கும் நான் தான் விட்டு போனேன் திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா அம்பாசிகார் பறந்துட்டு இருக்கு யாருன்னு பாத்தியாடா பார்க்க முடியலடா நான் பார்க்கும்போது கார் போயிட்டு இருந்தது ஆனா நம்பர் மட்டும் நோட் பண்ண TMN 9090 சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இது எங்களோட பிரச்சனை எங்களோட படிச்சுட்டு இருந்த மாணவியோட பிரச்சனை எங்களை யாரும் பழி வாங்கத்தான் இதை செஞ்சிருக்காங்க ஆமா சார் தயவு செய்து இது எங்ககிட்ட விட்டுருங்க எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கும் அது மட்டும் இல்லடா இதை எவன் செஞ்சானோ அவனை தேடி பிடிச்சு தெருனே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் சார் எங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பிரியான்ற பொண்ண இவனை கடத்திட்டு போயிட்டான் நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார் கடத்திட்டு போயிட்டானா இல்ல இவ யாரையாவது கடத்திட்டு போயிட்டாளா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பாரு நம்மள செருப்பால அடிக்கணும்டா அடிச்சுக்க ஆனா என் செருப்பெல்லாம் இல்லப்பா கவர்மெண்ட் கொடுத்த போர்ட்ஸ் தான் இருக்குது தட்டுமா சார் உங்களால ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா நீ ஆக்சன் எடுனா எடுத்துடணுமா அதுக்கு தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறனா அதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க எங்க வேலை முடிஞ்சோம்னா பாக்கலாம் கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் ஒரு கழுத கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் அப்புறம் ஏன்டா இங்க வந்தீங்க கழுதையை தேடிக்கிட்டு போக வேண்டியதாடா போகடா வணக்கம் சார் யாருப்பா நீங்க என்ன விஷயம் சார் என் பேர் விஜய் இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் ஏய் காலேஜ் ஸ்டூடண்ட் தான் பெரிய பிஸ்தா நினைப்பா ஒரு மந்திரி மகன் கூட மரியாதை இல்லாம அவள காலேஜ்ல வச்சு அவமானப்படுத்தி இருக்கற சார் இப்போ நாங்க வந்தது வேற விஷயமா சார் எங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பிரியான்ற பொண்ணு TMN 9090 அம்பாசிடர் கார்ல என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான் இதை போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க சார் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா கமிஷனர் கிட்ட போ இல்லனா ஐஜி கிட்ட போ தூக்கிட்டு போனவன் என் சொந்தக்காரனா இல்ல மாமன் மச்சானா எதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிற சார் நீங்க எங்க தொகுதி எம்எல்ஏ நீங்களாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவீங்கன்னு பொறுப்பா நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா எவன் எவ்வளவு கடத்திட்டு போனான் எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் கவனிக்கிறதான் என் வேலையா நான் என்ன மந்திரியா இல்ல மாமாவா யோ எவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறிய 24 மணி நேரமும் என் வீட்டு கதை உங்களுக்காக திறந்திருக்கும் உங்க குறைகளை எப்ப வேணா வந்து சொல்லலாம்னு தெருத்திரவா கூட்டம் போட்டு எங்க முன்னாடி கும்பிடு போட்டு பிச்சைக்கார மாதிரி ஓட்டு கேட்டீங்களே இப்ப என்னடானா ஆனா உன ஓட்டு கேட்டீங்க ஓட்டு கேட்டீங்கன்னு வந்துருவீங்களே ஓசிலிய ஓட்டு போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்ண வயிறு எரியுது 100,000 ஓட்டு லீடிங்ல வந்திருக்கிறேன்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கணக்கு போட்டு சொல்லு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அமைட்டு நில்லு மினிஸ்டர் சார் இப்ப அமைகிட்டு இருக்கிறோம் எங்க மாணவர் பட்டாளம் கொந்தளிச்சு எழுந்தோம்னா
உங்க மந்திரி சபை ஒரே அடி அமிக்கும் எச்சரிக்கிறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சாவுமணி அடிப்ப. எங்களை அழிக்க நாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம். எங்களை நாங்களே அழிச்சுக்கோம். சார், கடைசியா கேக்குறேன், உடனே ஆக்சன் எடுத்து எங்க பிரியாவை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாதா? என்ன நடத்திட்டு போயிருந்தா உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? என் மகளை கடத்திட்டு போறதுக்கு இந்த நாட்டுல எவனுக்காவது தின்னு இருக்கா இல்ல எவனாவது பிறந்து இருக்கானா? ஏன் வண்டியவே நிறுத்திட்டீங்களா? நான் யார் தெரியுமா? இதுக்காகத்தாண்டா வண்டிக்கு முன்னால கொடி ஏத்தி வைங்கடான்னு சொல்றது கேக்குறீங்களா? யார் வராங்க செக் போஸ்ட்ல? என்னைய வேலை பாக்குறீங்க? மந்திரி வண்டியவே நிறுத்திட்டீங்களா? கத்துன பிஸ்டல் வெடிச்சிடும். யாரா நீ? உங்க பொண்ண கடத்த போறோம். எங்களோட படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை காணோம்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பதில் சரியில்லை. உங்ககிட்ட வந்து சொன்னோம், நடத்த சரியில்லை. அதனாலதான் இப்ப உங்க பொண்ண கடத்துறோம். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி கண்டுபிடிப்பீங்களோன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க பிரியா காலேஜுக்கு வந்தா உங்க ராணி வீட்டுக்கு வருவா. தமு மேடம் வரீங்களா? முடியாது. வாமா. வரலன்னா என்ன பண்ணுவேன்? டேய், அவட்ட என்னடா பேச்சு, தூக்குங்கடா. மினிஸ்டர் சார், எங்களுக்கு எங்க பிரியா வேணும், அவ்வளவுதான். அவளை உடனே கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு எங்களை தேடுறதோ இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ இந்த மாதிரி சிலிமிஷன் ஏதாவது பண்ணீங்க, உங்க பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. சொல்லிடா. ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியோ தேடி கண்டுபிடிச்சறேன். எஸ் கமிஷனர் ஜெயக்குமார் ஸ்பீக்கிங். நான் மினிஸ்டர் சுந்தரமூர்த்தி பேசுறியா? சொல்லுங்க. எத்தனை தடவையா சொல்றது, பிரியான்ற காலேஜ் ஸ்டூடெண்ட எவனோ ஒரு அயோக்கியம் கடத்திட்டு போயிருக்கான். அதுக்கு பதிலா என் மகளை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பிரியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க, அப்பதான் என் மகள் எனக்கு கிடைப்பா. ஐ அம் சாரி சார், ரெண்டு நாளைக்கு என்னால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. யாருகிட்ட பேசுறேன்? தமிழ்நாட்டிலேயே 100,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மந்திரிய வந்தவனா? தொலைச்சிரன் தொலைச்சு. சார், இப்ப எங்கிட்ட பேசின அதே டைலாக அங்க ஒரு தடவை பேசி பாருங்களேன், பாப்போம். அடோ பாவீங்களே, நேரம் பார்த்து குத்துறீங்களா? டேய், என்னங்கடா அது? எப்பா, இதுக்கு மேல எங்களால பசி தாங்க முடியாதுடா. இப்ப மட்டும் நீ சாப்பிட வேணாம் சொன்ன, பாத்தியா புள்ளு போட்டு சாம்பார் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவோம், ஜாக்கிரத. ஆமாண்டா, நீ வேணா அவளோட வரதாரு, எங்களால முடியாது. ராணி, நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இப்ப வாச்சு சாப்பிடு. சாப்பிட முடியாது. உன்னால நாங்களும் பட்டினி கிடக்குறோம். பட்டினி கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன பத்தி? நாங்க உன்ன கடத்திட்டு வந்தோம், உண்மைதான். ஆனா எதுக்காக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எங்களுக்கும் உனக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. நாங்க ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா கூட உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். உன்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல குடும்பப்படுத்துறதுக்காகவோ உன்ன தூக்கிட்டு வரல. உன்னோட படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி, ஒரு தோழி, உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, அவளை எவனோ கடத்திட்டு போயிட்டான். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த நிலைமையில இருக்கா எங்களுக்கு தெரியல. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வந்தோம். அவர் என்ன பதில் சொன்னாரு, எப்படி பேசி அனுப்புனாருன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு தங்கச்சியை பிரிஞ்ச அவங்க அண்ணன் எப்படி துடிச்சிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? ஒரு மந்திரியா இருந்து கூட உங்க அப்பா இதை புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்ன தூக்கிட்டு வந்தோம். நம்மளா யாரு? நாளைக்கு இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற இளைஞர்கள், மாணவர்கள். மாணவர்கள் மாணவர்களா நடத்தப்படணும், மக்கள் வாழ்க்கை உயரணும்,
நாட்டை ஏமாத்துற அரசியல்வாதிகள் ஆதிக்கம் அடங்கணும். சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்துல எங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம். எங்கள்ல ஒருத்தி தான் அந்த பிரியா. அந்த மாணவியை காணோம் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், வேதனைப்பட்டுகிட்டு இருக்கோம். அந்த உணர்வு உனக்கு இருந்தா, உன்னோட படிச்சுட்டு இருந்த இன்னொரு பொண்ணு திரும்பி வரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா, நீங்க இருக்கலாம் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். இவங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். இல்ல நான் போகல. எஸ், நீங்களா கொண்டு போய் விட்டாலும் பிரியா கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். விஜய், உங்க போராட்டத்துல என்னையும் சேர்த்துக்குங்க. உங்கள ஒருத்தியா என்னையும் ஏத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராணி. விஜய், எனக்கு பசிக்குது. எல்லாரும் சாப்பிடலாமா? எல்லாரும் சாப்பிடுங்கடா. சார், உங்களுக்கு பார்சல். சார், இது நம்ம ராணி அம்மா போட்டு போன டிரஸ் மாதிரி இல்ல? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போ. ஐயோ, எல்லாமே போச்சு. நீங்க மந்திரியா இருந்து என்ன பிரயோஜனம்? என் மகளோட மானமே போச்சு. அவ போட்டுட்டு போன டிரெஸ் கேட்டு அமிச்சிட்டாங்களே. நமக்கு பிறந்த பொண்ணு இப்ப அந்த பசங்க முன்னாடி பிறந்த மேனியா. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கே. ஏய், யாருடாங்க டிரெஸ் வாங்கிட்டு வரேன் போனீங்க? எவனையுமே காணோம்? எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருப்ப? சீக்கிரம் வாங்க. வரேம்மா. ஐயோ, இது புது டிரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அளவுல சரியா இருக்குமா? எல்லாம் உன் சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு பார். ஏன் சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணால பார்த்தாலே கணக்கு போட்டுருவேன். இந்தா. ஏய், என்ன கை பிடிக்கிற? நீ மட்டும் என் மனசு பிடிக்கலாம், நான் உன் கையை பிடிக்கூடாதா? ஏற்கனவே ஒருத்தை காதலிக்கிறேன், இந்த நடுல கசமுசா வேலை எல்லாம் பண்ணாத. அவளை கட்டிக்க
என்ன வச்சுக்கோ. ஐயோ அம்மா ஆள விடுமா. ஏய் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து பார்த்த நீயா வெளிய வருவேன்னு? பிரயோஜனம் இல்ல. மயிலே மயிலேன்னு இந்த காலத்துல எவ்வளவு இறகு போட மாட்டேங்கடி. பிக்கணும் பிச்சிடுறேன் இரு. அன்னி காலேஜ் டிராமா ரிஹர்சல்ல அந்த பிச்சைக்கார பைய விஜய் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி நடிச்சல்ல, இன்னைக்கு உண்மையிலேயே உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். தாலி கட்டின அப்புறம் தான் கெடுப்பேன், கெடுத்த அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுதான் என் பாலிசி. விஜய் நாம வந்து இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம், பிரியாவை பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்ப என்னடா பண்றது? பொண்ணு பிரிஞ்ச துடிப்புல மந்திரி பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் நினைச்சோம், ஆனா அது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லடா. டேய் அவர் மந்திரிடா, எதை பிரிஞ்சாலும் துடிக்க மாட்டாரு, பதவியை பிரிஞ்சா தான் துடிப்பாரு. சாரிமா உங்க அப்பாவா? இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ராணிய வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாம தான் எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிக்கணும். விஜய் விஜய் என்னடா, நம்ம பிரியாவை யாரோ கொலை பண்ணிட்டு காலேஜ் காம்பவுண்ட் உள்ள போட்டுருக்காங்கடா. என்ன சொல்ற, பாத்தியடா நீ? நீ பாத்தியடா? ஆமா பாத்தேன். Thank you.
கையில துப்பாக்கியோட எங்க பாப்பறட்ட கள்ளம் கபடம் தெரியாத என் பிரியாவை கெடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டு காலேஜ் கேம்பஸ்ல போட்ட அந்த கொலைக்காரனை அழிச்சிட்டு வர போறேன் உயிரை தியாகம் செய்ய முடியாத கோழைங்க எல்லாம் போராட்டத்துல இறங்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு பேரு போராட்டம் இல்ல ரவுடித்தனம் இப்போ என் நோக்கம் எல்லாம் பழிக்கு பழி உயிருக்கு உயிர் இதுதான் முடிவா ஆமா சார் பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மந்திரி வீட்டு கதை வரைக்கும் தட்டி பார்த்துட்டேன் தட்டி தட்டி என் கைதான் வலிச்சதே தவிர எனக்கு நியாயம் கிடைக்கல அதுக்காக தான் இந்த துப்பாக்கியால நான் தீர்ப்பு சொல்ல போறேன் விஜய் உன்னை பொறுத்த வரைக்கும் இறந்து போனது உன்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி ஆனா எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி என் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாரு உண்மையிலேயே கொதிச்சு போய் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டியவனா ஏன் எடுக்கல நான் என்ன கோழையா இல்ல உணர்ச்சிகள் இல்லாத மரக்கட்டையா இல்ல கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் நாம எந்த லட்சத்தையும் அடைய முடியாது அதுக்காக நான் உன்னை கோழைய இருக்க சொல்லல கொடுமையை எதிர்த்து போராடணும் ஆனா அந்த போராட்டங்கிற புரட்சி இந்த நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கணுமே தவிர அது வன்முறையா மாறி நாம வாழ்ற இந்த வீட்டையே அழிச்சிடக்கூடாது நீ படிச்சவன் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க அந்த கொலகாரன் யாருன்னு கண்டுபிடி அது வேற யாராவது இருக்க முடியாது ராக்கி தான் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி உயிரோட நீ அவனை கோத்துல நிறுத்து சட்டப்படி நான் அவனை தூக்குல ஏத்துறேன் ஓகே காக்கி என்னையா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா பொட்டியே முடிச்சு வருவேன் குட்டியே எடுத்துட்டு வருவேன் ஏமாந்தா முட்டையும் தட்டுவேன் ஆமா இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா என்ன விளையாடுறியா எனக்கு படிக்கவே தெரியாது அப்புறம் எங்க பாக்குறது பார்த்தாவே தெரியுது கல்லூரி மாணவி கற்பழிப்பு மாணவர்கள் கொந்தளிப்பு கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம் அதுக்கே எங்க வந்த அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு கொலை செஞ்சது யாரு இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலகாரன் கிடைச்சான் கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காய்க்கு போட்டுருவானு அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இடக்கு முடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க அந்த பொண்ண கற்பழிச்சு கழுத்த நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல நம்ம புள்ளாண்டான் தான் நம்ம புள்ளியா இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க மேத்தாவோட புள்ளாண்டா ராக்கி அந்த புள்ளாண்டா பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புள்ளாண்டா என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கா நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு பல்லாயிரம் கோடியை வாயில போட்டு மென்னுகிட்டு இருக்கிறாரு அதுக்கும் நான் தான் சாட்சி அட போயா இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுலாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம் ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க அதையும் வாங்கிடுவாரு செங்கல் ஸ்டேஷன் என்ன விலை நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு நாட்டையே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யூ கோ இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான் சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன் தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன பேசுவோம் தானே தெரியாது நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது நேத்திக்கு தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா நீ என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காவே பேசிக்கிட்டு இருக்க இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சுட்டு போய் அந்த பசங்க கிட்ட மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான் அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா வளரி வைக்க ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்து மொத்துன்னு மொத்தனுமா சரி இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது என்ன மாநகர காவல் என்கிட்ட சொல்ற ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா நீ நானும் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க ஓகே 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 என் பையன் கொலை பண்ணதுக்கு நீ தான் ஒரே சாட்சி இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே
நான் திருமுழு பண்றேன். போனாத இல்லன்னு சொல்லலையா? திருட எதுக்காக திருடுறான்? பணம் புரட்டுறதுக்கு தானே ஐயா. நான் யாரு? உன்னுடைய பங்காளியா? என்ன பகையாளிய நினைக்காத. நான் எதுக்காக திருடுறேன்? உங்களோட பங்கு போடுறதுக்கு தானே. சாப்பிடு. இந்த பொட்டி ரொப்பனா என்ன ஒரு அஞ்சு கோடி தருமா? பொட்டி எதை கொண்டாந்தேன்னு மேத்தா பட்டுன்னு சொல்லிட்டீங்களே. இவர் யாரு? முடிய வச்சா முகச்சா உறைஞ்சிருவாரு. பங்காளி நானும் கொஞ்சம் இடக்கு மடக்கணும் தான். உனக்குலாம் முன்னோடி இந்தா எம்எல்ஏ போய் இந்த பொட்டி எடுத்து போய் ரொப்பி கொண்டா. இந்தா சாப்பிடு. எப்படி ஆட்டம் பாரு. ஏண்டா நாயே, ஊத்துற பால உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வருமே பாம்பு. அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியா என்கிட்ட கேட்ட? நான் எங்க இருந்து வந்தவன் தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன். திரும்பவும் அதே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கேன்னா இதுக்கு நடுவுல ஒன்ன மாதிரி எத்தனை கேடி பயில பாத்திருப்பேன். இப்ளாடி ஃபூல். மீசி தர என்ன பிரயோஜனம்? நீ வில்ல, இவரு வில்லனுக்கு வில்ல, இவர் மட்டும் வில்ல இல்ல, இவங்க அண்ணன் இல்ல, இவங்க அப்பா இல்ல, இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை. நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க. இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டு தான் வைப்பாங்க. மரியாதையா உன் துப்பாக்கிய கீழே போட்டு இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கு எல்லாம் துப்பாக்கியா? துரும்பு போறாதா? சொன்னா கட்டுவீல்ல ஏதோ துண்டு செல்வா. ஹலோ ஓகே, என்னடா இப்படி முட்டாச்சு? எக்கத்தப்பா இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டிய? கொலை பண்ணு கொள்ளையடி, பட் என்கிட்ட சொல்லிட்டு செய். பாப்பா இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்குன்னு தெரியும். இடியட். டேடி, இப்ப நீ என்ன செய்யற? நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆக்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அட்லீஸ்ட் இல்லையா நான் சொல்றத கேளு. ஓகே டேட். கண்ணா கண்ணா கண்ணா, இத வந்து சார் எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க? இடியட், அவசரம் தெரியாம நிக்கிறேன் சார். அது உள்ள போய் பாரு. ஓகே ஐயா, வாங்க ராய். எங்கேயுமே ராக்கிய காணோண்டா? சே, எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு விஜய். ஆல் தம் ஸ்டாப். ஜாக்கிரதை ஏத்துக்கடா, அருண் மேத்தோட உயிரே இதுல தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாத்துரா. இது முக்கியமான ஃபைல், பத்திரமா போய். சரி. கோடி பங்கு மார்க்கெட் மோசடி. கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை. கல்லூரி மாணவர்கள் சாதனைகள். இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம், இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு, பேங்க் சேர்மன் கணேஷ்ரா,
ஆகியோர் மாணவர்களிடம் சரண். அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும். இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றிய செய்தி நாளை வெளியிடப்படும். ஐயோ, நிதானமா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க? நிதானமா உட்காந்தா? தலையில இடி உழுந்தா மாதிரிலவா உட்கார்ந்து இருக்கிறேன்? நாளைய பத்திரிகைகளை என்ன பத்தி செய்தி வரப்போதாமே, என் கதி என்னையா ஆகும்? நீரலவாதியா? உன்ன பத்தியே கவலைப்படுறியா? என்ன பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பவரை வச்சு எதை செய்வீங்களே, அதை உடனே செய். பவரை யூஸ் பண்றதா? நாங்க தான் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஐட்டமேயா? ஆமா, இந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டரையும் எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்க? அது தெரிஞ்ச நான் உங்ககிட்ட வரேன். நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது நம்ம ரெண்டு பேரும் கதை முடிஞ்சு போச்சு. போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய. போலீஸ் கிட்டியா? எங்க அப்பாக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா? என்னால எதுவும் முடியாது, என்ன விட்டுருப்பா? ஓஹோ, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் உன்ன மந்திரி ஆக்கறானா? எப்பவுமே 100,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன் பீத்திக்குவே. ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணன்னு எனக்கு தான் தெரியும். உன்ன மந்திரி ஆக்கிறதுக்கு மேல இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன்னு தெரியுமா? சும்மாவா கொடுத்த? நான் மந்திரியாந்தம் பதிலுக்கு பதில் செய்யல. நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இப்ப பேசுறேச்சு. என்னையா பேச? இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல 25% உனக்கு கொடுத்திருக்கேன். நேத்து வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்களால இருக்கே, எப்படி? அட போயா, 3000-4000 கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு 10-15 கோடி எனக்கு கொடுத்த. செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசுறிய? மனுஷனாயா நீ? சொந்த பந்தம் சொல்லிக்கிட்டு பினாமி பேர்ல எத்தனை கோடிக்கு பங்கு பத்திரம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். நன்றி இல்லாம பேசுறிய? நான் நன்றி இல்லாம பேசுறா? நீ காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செங்கல்பட்டுல செத்து போன 300 பேர் வெறும் 30 பேர்னு பேப்பர்ல வர வச்ச நான் நன்றி இல்லாதவன். காய்ச்சினது கல்லால உட்கார்ந்த நான் தான், பித்தவன் நான் தான். சந்தோஷமா கள்ளச்சாராய கிடங்க அழிக்க வந்தாங்களே 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் நீ, பதிச்சு மூணவனா? வேணா ரோட்ல போற 4 பேரை கூப்பிட்டு கேப்போம், யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க. யாருகிட்ட நீ பேசுற? நீ ஜாக்கிரதை. பெரிய திருடனோ சின்ன திருடனோ, நாளை தீர்ப்பு பத்திரிக்கையில நம்ம விஷயம் வெளியே வந்தது நம்ம கம்பி என்ன வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, நான் எப்படி வேணாலும் பழச்சுக்குவேன். ஆனா நீ அரசியல்வாதி, உனக்கு அதை விட்டு வேற ஒண்ணும் தெரியாது. விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல? நீ மந்திரி, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சீல் வை. அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த, பிடிஞ்சா வெடி வச்சிருவாங்க போல இருக்கு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன கண்ணா பண்ண? என் மந்திரி குமாரி, நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண. கேசட் எடுத்தியா? எதுக்கு? நீ அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே, அதுக்கு சாட்சி வேண்டாம். அதுக்கு தான். ஓஹோ, நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி. பாத்தியா, உன் மகளே உன் மஞ்ச கை தருத்துருவா போல இருக்க. ஏண்டி, நாங்க பெத்த பொண்ணு நீ, நீயே எங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா நான் என் கத்தியா மாறுறேன். இந்த நாட்டுக்கே துரோகியா மாறி இருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறது இல்ல, தூக்கு கயிறா இருப்பேன். அம்மாடே, நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்டை கொடு. கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வர இந்தா நில்லு. ஏய் ராணி, இந்த கேசட்டோட நீ வெளிய போன உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ராணி, மறுபடியும் சொல்றேன், ஒரு 8 எடுத்து வச்ச சுட்டுருவேன். மந்திரி சார், நீங்க போட்ட குட்டி தானே? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்களை மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்டுல பொண்டாட்டிய மட்டும் இல்ல, பெத்த பொண்ண கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்பார்த்துதா துப்பாக்கில இருந்த தோட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். போறேன். யாருங்க?
காலையில எழுந்ததும் பொங்கல் வடை பூரி எல்லாம் திங்கறானுங்க. எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ராஜன் சார், நீ என்ன செய்வே, யார கூட்டு போவே எனக்கு தெரியாது. என் மக செத்தால எனக்கு கவலை இல்ல. அந்த கேசட் என் கைக்கு வரணும். போ. வெரி குட், நல்ல வேலை செஞ்ச ராணி. லாயர் சார், இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். ராணி நமக்கு ஒரு நல்ல சாட்சி. விஜய், ராணி, நீ உங்க அப்பாவை எதிர்த்து இவங்களோட சேர்ந்திருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். இத வச்சு என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். நாளை பத்திரிக்கை அவங்களுக்கு ஒரு அதிரடியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவரா மாதிரி இப்ப அவங்க கையில. நம்ம டாக்குமெண்ட்ஸ், பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில. பத்தாதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில. நம்ம எங்க நிக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இன்னைக்கு நமக்கு எதிராக புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு. சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க. இங்க சண்டைக்காரன் அம்மாவும் தானே, அவன் காலையில போய் விழுந்துடுறேன். பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும். சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன், அவன் எனக்கு மவனாயிடுவான், மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன். டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா. அது எப்பறம் தெரியும்? எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா? சேர்ல எடுத்து உள்ள போடுங்க. அம்மா, அதை எடுத்துட்டு போ. அம்மா, அம்மா, என்னப்பா எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அப்புறமா சொல்றேன். அம்மா, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு உட்காருங்க? எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா, இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் அதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இது என் மேல சத்தியம். அம்மா, நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க? எந்திரிக்க கூடாது. ஹலோ விஜய், யார் நீ? நீ கேக்குறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன் கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்துனேன். இன்னைக்கு நீ யாருன்னு கேக்குறேன். தகப்பன் தன் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க, புள்ளன்றீங்க, எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன், சின்ன கரெக்ஷன். மனசு மாறி வந்திருக்கேன், செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம். வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வரர் அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன்னா ஏமா உனக்கு இந்த நிலைமை? நீ ஒண்ணு, ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல். காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜ் போறதுக்கு டாடா கொரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு பண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் ஏழு எடுக்க மாடி கட்ட. என்ன என்ன சொல்ற அருண் மேத்தா? பெரியாலியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்ல. டேய் டேய் டேய், புள்ளையே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல் லட்சுமி. உன் புள்ள நினைச்சானா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும்?
அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பைத்திய கர்த்தனமா நடந்துக்க வேணாம் சொல்லு. வா வீட்டு போலாம். வேண்டாங்க, குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க. வேண்டாம். அப்படி சொல்ல எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாத்த முடியும். ஐயோ, என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க இல்ல, வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்துருக்கேங்க. என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா? நான் புருஷன் இல்ல, உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அவன் இல்லையா? இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கா. அதனாலதான் நான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல. கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல. ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு எங்க இருந்து போங்க. நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. நான் தூக்கு மாதிரி செத்து போயிடுவேன். ஐயோ, அப்புறம் உன் நிலைமை என்னன்னு நல்லா யோசிப்பாரு. இது உன் காலா நடிச்சு எனக்காக மட்டும் இல்ல, உனக்காக சேர்த்துதான் கேச்சு. உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலி அறுக்கணும், இது நம்ம வழக்கம். ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலிய கூட விட்டு வைக்கலடா பாவி. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? அன்னைக்கே சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால வந்து விழத்தான் போறேன்னு. ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன். தப்பு செஞ்சவன் தலை குனிவதுல தப்பு இல்லடா. அப்படியே தலை குனிஞ்சாலும் யாருக்கிட்ட? கட்ட பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட. இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல, ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்கில போறணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறது உன் மகன் இல்ல, உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி. இத பார், கடைசி ஒன்று சொல்றேன். உன் பணத்து மறுபிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு. மகனாச்சேன் மனைவியாச்சேன் கெஞ்சி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. இப்ப இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன், உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீ உங்க அம்மா உயிரோட இருப்பீங்க. என் பங்களால அப்படி இல்ல, நீ என்ன அழிச்சிடலாம், அதுவும் இப்பவே அழிச்சிடலாம். ஆனா என் சமாதியிலிருந்து புறப்பட போற லட்சாதி லட்ச இளைஞர்களின் சக்திய ஒன்னால் அழிக்க முடியாது. கோடான கோடி மாணவர்கள் சக்திய ஒன்னால் அழிக்க முடியாது. என்ன பெரிய மாணவர்கள் சக்தி? குழந்த பசங்க, ஒரு கிலோ சாக்லேட்ல 100,000 மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம். மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சைட் பண்ணுவாங்க, பஸ் கொளுத்துவாங்க, இல்ல நடுரோட்டில் உண்ணாவிரதம்னு உட்கார்ந்து செத்து போவாங்க. இவங்களை நம்பி நீ போராட்டத்தில் இறங்க போற? விஜய், ஐ அம் வார்னிங் யூ. அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத, அழிஞ்சு போயிடுவேன். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மரியாதையே வெளியே போயிடு, இல்லைன்னா உன் மானம் கெட்டு போயிடும். டேய், யாரோட மோதிரம் நினைச்சு பாருங்க, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் மேத்தா, நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓல. அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது, உன்னை கூண்ட ஏத்தி தூக்குல போட போது, எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போது. புரிஞ்சுதா? கூட்டி கழிச்சுப்பா, கணக்கெல்லாம் சரியா வரும். Hey!
என்ன சார் அந்த அருண் மேதா அவ அடியாட்களோட வந்து இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு போயிட்டான் சார் எந்த வன்முறை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க கைகளை கட்டி போட்டுருந்தீங்களோ இப்ப அதே வன்முறை உங்க உயிரை பிடிச்சிருச்சு பாத்தீங்களா இனிமே நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் எங்களுக்கு வன்முறைனா என்னன்னு தெரியும் எங்களுக்கும் கையில கத்தி எடுக்க தெரியும் துப்பாக்கி தூக்க தெரியும் பழிக்கு பழி வாங்கவும் தெரியும் புறப்படுங்க உங்களுக்கு கத்தி எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்லல துப்பாக்கி தூக்க தெரியாதுன்னு நான் சொல்லல ஆனா அத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தீவிரவாதிங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க உங்க போராட்டத்தோட உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும் விஜய் நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க சார் நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை வெளிவந்தாகணும் அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நாளைய தீர்ப்பை அவங்க கையில விட்டுருங்க மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீங்க என்ன செய்வீங்க நம்புறேன் ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை சடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை சடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் அச்சமில்லை இல்லை அச்சம் அஞ்சி அஞ்சி என்ன மிச்சம் தோழர் வாருங்களே ரெண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் மீறி தன்னை மீட்க வேண்டும் தர்ம யுத்தம் இது புதிய யுகம் விடுகிறது பழைய கதை முடிகிறது சிறையும் விலங்கும் புலையும் வரையில் போரிடுவோ ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை சடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் பொதுமக்களே கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மேத்தாவின் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் தக்க ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று இன்று மாலை 6 மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம் அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும் இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதாவது மாணவர்கள் சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவோம் தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் மாணவர்களை மாணவர்களாக வாழ்விடுங்கள் எங்கள் கைகளிலே துப்பாக்கி தூக்கி விடாதீர்கள் எங்களை தீவிரவாதிகளாக மாற்றி விடாதீர்கள் வெடிகுண்டுகளை நம்பும் நக்சலைட்டாக எங்களை ஆக்கி விடாதீர்கள் மாணவர்களின் போராட்டத்தையும் அவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அரசு நடவடிக்கை எடுத்து அமைச்சர் சுந்தரமூர்த்தியை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கியுள்ளது அது மட்டுமன்றி அருண் மேத்தாவையும் அவர் மகன் ராக்கியையும் மாஜி மந்திரி சுந்தரமூர்த்தியையும்
உடனே கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. பணம் இருந்து என்ன பிரயோஜனம், பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போயிட்டுமே யா மேத்தா, தோத்து போயிட்டுமே. ஏயா பேசாம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவோமா? வெளிநாட்டுக்கு ஓடி வரா? இதுதான் பயந்தா, இந்த துணிக்கே வரக்கூடாதியா? இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா? ஹலோ ராக்கி, அதாவது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன், என்னை இமீடியட் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே 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 ஓகே, நான் சொல்றேன் கேளு. நாளை காலையில் என்ன கோர்ட்டில் ஏத்திருவாங்க. எல்லா சாட்சிகளும் கோர்ட்டில் ஏறி உண்மை சொன்னாங்க, அவ்வளவுதான் என் கதை. இப்ப நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. எல்லா சாட்சிகளும் பூரா இன்னைக்கு ராத்திரியே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிடு. இல்ல உங்க அப்பனை தூக்கில் ஏற்றுவாங்க. ஓகே ராக்கி. வாங்க கமிஷனர், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மிஸ்டர் மேத்தா, தேச விரோத செயலில் ஈடுபட்டதுக்காகவும், பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும், வக்கீல் விசுவேஸ்வரனை கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க ரெண்டு பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். கமிஷனர் சார், எங்களை கைது பண்ணாதீங்க, கைது பண்ணாதீங்க. நாங்க எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனோம், ரெண்டு பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க கால வெண்ண உழற என்ன? உங்க கால விழுந்துட்டு உன் கால வெண்ண உழற. நம்மள அரெஸ்ட் பண்ணா நம்ம கால நிறைய பேர் உழ வேண்டியது இருக்கியா? கமிஷனர் சார், வாங்க உள்ள போலாம், கொஞ்சம் தனியா பேசணும். சார் சாரி, உள்ள கூட்டிட்டு போய் என்ன பேச போறீங்க? கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க. உங்களை மாதிரி கேடிங்க எத்தனை கோடிங்க வேணாலும் கொடுப்பீங்க எனக்கு தெரியும், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்ப மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் வேலை கூட்டிட்டு போவேன், இல்ல கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவேன். வசதி எப்படி? கைய நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான். தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுலதான் இருக்கு. நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் ஆபத்து. ஆமா, அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அந்த மந்திரி தலைமையில தான் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. ஒரு நாடு முண்டாட்டி கடத்திட்டு போயிட்டான். எது வேணாலும் செய்வானுங்க, படுவாவி பசங்க. இந்த நேரம் நம்ம இங்க இருக்குது அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் போயிருக்கும். தெரிஞ்சு போயிருக்கும்ல சார், தெரிஞ்சு போச்சு. எப்படிடா? அப்புறமா சொல்றேன். இந்நேரம் நம்மள க்ளோஸ் பண்றதுக்கே திட்டம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி நம்ம சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதுலதான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. நம்ம உயிரை கொடுத்தாது இதை செய்யணும்டா. ஆமா, உங்களை விட எனக்கு அவனுங்களை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ராக்கி சார், மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க இறங்கிருக்காங்க சார். வெரி குட். நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்ப புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு. மத்ததை நான் கூட்டிட்டு வந்தனும். அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன், அதை அவனுங்க பாத்துருவானுங்கன்ற. எஸ் இவங்களை ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன். அவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி இவங்களை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க, நேரா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா. உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சிகள் இருக்குன்னு உன சேஸ் பண்ணுவானுங்க. அதனால உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ண பண்ணுவானுங்க? அப்படி ஏதாவது நடந்து உன் உயிருக்கு. டேய், என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா காரியம் நடக்காது. எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும், அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும். இதுதான் நம்ம லட்சியம். அப்போ நான் போறேன்டா. டேய், இது சாவோட விளையாட்டு. வந்தா வெற்றி, போனா உயிர். அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா? தியாகம் பண்ணதுக்கு உனக்கு மட்டும் உரிமை இருக்கா, எனக்கு கிடையாதா? ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னா அதுக்கு நான் தான்டா கரெக்ட். ஆறு பிள்ளைங்களை பெத்துட்டு எங்க அம்மா அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு போனா கொஞ்சம் பாரமாவது குறையும். ஆனா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளடா. உங்க போராட்டத்துல நானும் ஒருத்தி. இதை நான் செய்ய கூடாதா? நான் எப்படி கார் ஓட்டணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நான் போறேன். எதுக்கு நமக்குள்ள போட்டி? சீட்டுக்குள்ளிக்கு போடுவோம், அதுல யார் பேர் வருதோ அவங்க போட்டோம். ஓகேயா? சூப்பர் மேட்டர். இது எங்க எல்லாருக்கும் ஓகே. சீட் எழுது. டேய், முதல்ல என் பேர் எழுதுறா. டேய், என் பேர் எழுதுறா. அம்மா, இதுல ஒரு சீட் எடுங்க. எடுங்கம்மா. என்னம்மா, யார் பேர் வந்திருக்கு? விஜய், உன் பேர் வந்திருக்கா? நீ தானா ஜெயிச்சிருக்க.
அம்மா எனக்கு ஒண்ணு ஆகாதுமா அப்படியே தான் ஆனா கூட இந்த பசங்க எல்லாம் உன்னை என்னோட அன்பா பாத்துக்குவாங்க இத பாருமா லாயர் அடிக்கடி உன்னை சொல்வாரு உயிரோட வாழறது மட்டும் வாழ்க்கை இல்ல ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதும் வாழ்க்கை தானே நான் வரமா விஜய் சார் இன்னைக்கு நீங்களா சொல்ல போற சாட்சியில தான் எங்க போராட்டத்தோட வெற்றியே இருக்கு தம்பி இது உங்க போராட்டம் இல்ல நம்ம போராட்டம்னு சொல்லுங்க என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்ய கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான் இதுவரைக்கும் நான் மனுஷனா இல்ல ஆனா இன்னைக்கு நான் மனுஷனை நிரூபிச்சு காட்டுறேன் சாகிறதுக்கு முன்னால நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வாங்க போகலாம் வாங்கலையா பாக்கி சார் டிஎம்ஜி 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார்ல அவங்க புறப்பட்டாங்க சார் ஓகே ஹலோ ராமு நான் செங்கல்பட்டு ஹோட்டல் பேசுறேன் டிஎம்ஜே 162 ஒயிட் அம்பாசர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு அந்த கார்ல நமக்கு எதிரான சாட்சிகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழைய கூடாது யார் ரவுண்ட் அம்ச்சது ராக்கி இப்ப அவன் எங்க இருக்கான் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் இப்ப சொன்னேமா அவன் பேத்திக்கிட்ட முக்கியமான கேஸ் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு அந்த தீர்ப்ப எழுதோ வந்திருக்க யார் டானி அருண் மேத்தாவோட சன் இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்ப நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒரு எழுத்து கூட மாறாம கோர்ட்ல நீ படிக்கணும் என் மனசாட்சிக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் எந்த தீர்ப்பையும் சொன்னதில்ல இனிமே சொல்ல போறதும் இல்ல நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி நீதியை நான் கொலை செய்ய மாட்டேன் உன கொண்டுட்ட கோர்ட்டே இல்லாம போயிடுமா இன்னொரு நீதிபதி வருவா அவனையும் நான் தான் கொல்லணும் இதெல்லாம் வீண் வேலை இது யாரு உன்னுடைய ஒரே மகளோட ஒரே மகள் அதாவது உன் பேத்து இவளோட உயிர பாட்டி நீ படிக்க போற தீர்ப்புல தான் இருக்கு பாட்டி பெண்ணப்பா என் பேத்தி ஒண்ணும் பண்ணிடாத அவளை என்கிட்ட கொடுத்துரு நீதிபதி அம்மா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன் நீ என்ன பண்ற நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன் நேரா கோர்ட்டுக்கு போறேன் அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம் இல்லன்னா அவ பணத்தை வச்சுக்கிட்டு பாசமலர் அழுக அழ வேண்டியதா நீ என்கிட்ட நாணயமா நடந்துகிட்டா நானும் சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன் இத விட்டுட்டு வேற விதமா உன் பேத்திய காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண என் கையில இருக்கிற மிஷின் கன் உன் பேத்தி உடம்ப சல்லட கண்ணா தொலைச்சு ஜாக்கிரதை பெண்ணப்பா நான் வேணும்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு
என் பேத்தியோட வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். அவளை எங்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. இத பாரு, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா முடிவு பண்ணு, இல்லனா இவளை நான் ஷூட் பண்ணிடுவேன். பேட்டப்பா, நீ சொல்றபடியே செஞ்சிடுற. வெரி குட். ஏய், பேப்பர் எடுங்கடா. இந்த ஃபைல் எடுத்துக்கிட்ட கோர்ட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்க போ. ஏய், நம்ம ராஜுவை கூட அனுப்புங்கடா. இந்த வழக்கை விசாரித்ததில் விஜய் என்ற வாலிபன் தலைமையில் ஒரு பெரிய நக்சலைட் கும்பல் மாணவர்கள் என்ற போர்வையில் போராட்டம் என்ற பெயரில் ஒரு தேச விரோத செயலை செய்திருக்கிறார்கள் என்பதும் போலீசுக்கோ அரசுக்கோ தெரியப்படுத்தாமல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு எம்எல்ஏவையும் மற்றும் அருண் மேத்தாவிற்கு வேண்டியவர்களையும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி வாக்குமூலம் வாங்கி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சர் சுந்தரமூர்த்திக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் உண்டு என்பதற்கு ஒரு வீடியோ கேசட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே கோடீஸ்வரர் அண்மேத்தாவையும் அமைச்சர் சுந்தரமூர்த்தியையும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அல்ல என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறேன். இப்படி நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என் ஒரே பேத்தி கொலை செய்யப்படுவார். இந்த நிலைமையில்தான் இப்ப நான் இருக்கேன். ஒரு நல்ல நோக்கத்துக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் அவங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது என் பேத்தியோட உயிரும் பெருசா தெரியல. நாட்டின் பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து 80 கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பண்ணி!